வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாசமே ஆயிடுச்சு. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து எங்கே ட்ரிப்பெல்லாம் போக போகிறது இல்லை, நம்ம சேனலில் வந்து ஒரு அப்கிரேட்காக நம்ம வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலான்னு போக போகிறோம். அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்துட்டு ஆவாரம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்னா கோப்ரோ வாங்குறதுக்காக போகிறோங்க. ரொம்ப நாள் ஆசை அது, கோப்ரோ வந்துட்டு வாங்கணும், கோப்ரோ நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிறது. அது இன்றைக்கி தான் நிறைவேறப்போகுது. அதனால் வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்போ அந்த கடைக்கு போவோம், எப்போ அதை வாங்க போகிறோம், எப்போ அதை கையில் எடுக்க போகிறோன்னு. இன்றைக்கி நம்ம போகிறோம், இன்னொருத்த கூட வருவான், அவனை கூப்பிடணும். அவனை கூப்பிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அவன் போனால் கிளம்பியிருக்கானா என்னன்னு தெரில, பட் அவனை கிளம்புனதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு அப்படியே கிளம்பலாங்க. சரி வாங்க, நம்ம வ்ளாகில் பார்க்கலாம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை, மழை பெய்யுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ எப்படி வ்ளாக் போடுறதுன்னு தெரியல. அதனால் நான் இப்போ வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பேசாமல் கடைக்கு போயிட்டே வந்துட்டு நம்ம வ்ளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் டேரெக்டாக நான் கடைக்கு போயிட்டு தான் ப்ளாக் பண்ண போகிறேன். இந்த நாய் வேறு இன்னும் காணோம், என்ன பண்ணுதுன்னு தெரில. இப்போ தான் மூஞ்சி கழுவிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வரட்டும், நம்ம அப்புறம் போவோம். ஆனால் என்ன தான் மழை பெஞ்சாலும் நம்ம இன்றைக்கி கடைக்கு போயே தீர்றோம், அந்த கேமரா வாங்கி ஆகிறோம், அவ்வளோதான். சரி ஓகே, வாங்க போகலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு மழைனால தான் வந்துட்டு ப்ளாக் வந்துட்டு பைக் ப்ளாக் வந்துட்டு போட முடியல. இப்போ நம்ம எங்கே கரெக்டாக நம்ம அந்த ஸ்டோர் ரூம்ல நின்றுருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போகலாமா? உள்ளே போயிட்டு நம்ம அண்ணாட்ட வந்துட்டு கேமரா எடுத்து வச்சிருப்பாரு, நம்ம வந்துட்டு அப்படியே உள்ளே போகலாம். சோனி கோப்ரோஸ்ல வந்து யூஸ்ட் பீஸ் இந்த மாதிரி நீங்க சீல்டு பீஸ் வித் பில்லோட வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. வாரண்டி ஒன்றே வாரண்டியோட இன்னும் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. கோப்ரோஸ் என்னன்னா புது சந்தர்ப்பம் நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா 37-38 கொடுப்போம். இப்போ நம்ம கிட்ட வாங்க ப்ராடக்ட்ஸ்மே வந்துட்டு நீங்க வாரண்டி தரீங்க? எல்லாமே எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடுறாங்க. அவரோட லொக்கேஷன் வந்துட்டு நான் கரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையெல்லாம் வேணாங்க, வந்தீங்கனாலே வந்து சொல்லிடுவாங்க. எல்லா பக்கமும் நம்ம போர்டு வச்சிருக்காங்க, நீங்கள் வந்தீங்கனாலே தெரியும். பார்த்துக்கோங்க, ஸ்டோரில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஓகே, நம்ம கோப்ரோ வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸில் வந்துட்டு ஹீரோ பேக் 8 அப்படின்னு போட்டிருக்கு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு டைம் அன்பாக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுறேன். எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன ஆக்சஸ் இதெல்லாம் இருக்குது, எல்லாமே நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு செம்ம லேட்டாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா செம்ம மழை, அதனால் அம்மையாக மாட்டிக்கிட்டோம். அதனால் வந்துட்டு நின்று பொறுமையாக தான் வீட்டுக்கு வந்தோம். ஆக்சுவலாக கோப்ரோ வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லை, கோப்ரோ முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து வாங்க கோப்ரோ போவோம். வந்து நம்ம கோப்ரோ வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அங்கேயே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி தான் வந்தோம். ஆனால் உள்ளே என்னென்ன இருக்குன்னு வந்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கல. அதே மாதிரி வந்துட்டு இது வரைக்கும் கோப்ரோ வந்துட்டு யூஸ் பண்ண கிடையாது, நான் வேறு கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா, அந்த ஆக்ஷன் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோப்ரோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில்லை, அதனால் வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கோப்ரோவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரே ஒரு பேட்டரி மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் மவுண்டில் நம்ம வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நார்மலாக எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ப்ரைஸ்க்கு எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 30K தான், அதாவது ஆக்சுவல் ப்ரைஸுக்கு தான் எடுத்தேன். அவர்கிட்ட வந்து நிறைய பீஸ் இருந்துச்சு 36-க்கு. நான் வந்துட்டு எனக்கு புது ப்ரைஸ் தான் வேணும், வித் வாரண்டியோடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்துட்டு 30K தான் எடுத்தேன், ஆக்சுவல் ப்ரைஸ் தான் எடுத்தேன். இதில் எடுக்கிற வீடியோ கிளிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேங்க.